வேலுமன் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சில்க் சாரீஸ் 1000 999க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அண்ட் பட்டியாலா செட் பலாசோ செட் 999க்கு ரெண்டு. நைஸ் ரைட்? நல்ல ஆஃபர் ஆக்சுவலி. கழகத்தினுடைய பொது செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவு கிணங்க, தமிழ்நாடு முழுவதும் மக்கள் விரோத சொத்து வரி மின்கட்டண உயர்வு சட்ட ஒழுங்கு பல்வேறு பொருட்கள் கட்டுமான பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அந்த எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக மாவட்டம் சார்பாக 3 ஆர்ப்பாட்டங்கள் கோவை வடக்கிலே மேட்டுப்பாளையத்திலும் கோவை மாநகரிலே மாநகர் பகுதியிலே கலெக்டர் பகுதியிலே செஞ்சிலுவை சங்கத்திலும் அதே போல் எங்களது கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் மே பொள்ளாச்சியிலே திருவள்ளூர் திடலிலும் மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கு மக்கள் அதிகமான அளவில் திரண்டு வந்தார்கள். நீங்களாம் பார்த்தீங்க. இது எதை காண்பிக்கிறது என்றால் இன்றைக்கு இந்த அரசு திமுக அரசு தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதி கொடுத்து 505க்கு மேல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவில்லை. அதே போல் சொல்லாத செயல்கள் சொத்து வரி மின்கட்டண உயர்வு கட்டுமான பொருட்கள் சிமெண்ட்டு கம்பி மணல் அதே போல் கிராவல் மண் இப்போ எல்லாமே அத்தனை பொருட்களும் இன்றைக்கு விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதே போல் சட்ட ஒழுங்கு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி பிரச்சனையிலிருந்து கடுமையான சட்ட ஒழுங்கு இன்றைக்கு இவ்வளோ மோசமான நிலை. ஆகவே இதையெல்லாம் கண்டித்து திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. நம்முடைய எங்களது கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் இன்றைக்கு 4 காலம் அற்புதமான ஆட்சி நடத்திய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் உத்தரவு கிடங்க நடந்தது. இப்பொழுதே மக்கள் எல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது, இந்த உயர்வெல்லாம் விலையுறவெல்லாம் வந்திருக்காது என்று இப்போவே நம்ம பேசுகிறதெல்லாம் கண்கூட பார்த்தோம். ஆகவே இந்த அரசு இந்த மக்களுக்கு விரோதமான போக்கை கைவிட்டு சொத்து வரி அதே போல் மின்கட்டண உயர்வு அடிப்படை பொருட்கள் விலை உயர்வெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை உங்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.